சிவசங்கர் அவர்கள் எழுதிய துள்ள முடியாத புள்ளிமான் நாவல் பகுதி இரண்டு அத்தியாயம் மூன்று இது என்ன வெள்ளையாய் ரொம்ப சூடாக வெந்நீரை ஊற்றிக்கொண்டு விட்டேனோ அதனால் கொப்பளித்து விட்டதோ விரலால் அந்த இடத்தை தடவிய போது கொப்பளித்ததாக தோன்றவில்லை ஏதாவது பூச்சிக்கடியே இருக்குமோ எனக்கே தெரியாமல் காலில் சூடான பால் வெந்நீர் எண்ணெய் எதையாவது கொட்டிக்கொண்டேனோ ஓஹோ இல்லையே இப்படி ஒரு இடத்தில் எந்த சூடான திரவமும் பட நியாயமில்லையே இது எத்தனை நாட்களா இருக்கிறது சின்ன வயதிலிருந்தே இருக்கிறதா நான் தான் காலை புரட்டி சரியாய் கவனிக்க தவறிவிட்டேனா ஒருவேளை புண் கட்டி ஏதாவது வந்து ஆறின இடம் இப்படி தோல் வறண்டு தெரிகிறதோ சில நிமிஷங்கள் மண்டையை உடைத்து கொண்டாள் புஷ்பா அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை சரி அம்மாவிடம் கேட்டுக்கொள்ளலாம் இதை பற்றி இப்போது என்ன என்று நினைத்ததால் மேற்கொண்டு அந்த வெள்ளை திட்டை பற்றி எண்ணாமல் குளித்து முடித்து வெளியே வந்தாள் அதோடு இந்த விஷயத்தை பற்றி அறவே மறந்தும் போனாள் புஷ்பா ரமணிக்கு பரீட்சை முடிந்து அவன் நல்லபடியா எழுதியிருப்பதாக சொல்லிவிட்டான் மாலு சுலோச்சிக்கு பள்ளி விடுமுறை விடப்பட்டு விட்டது முதல் வகுப்பில் பாஸ் செய்தால் மேற்கொண்டு படிக்க வைக்க வேண்டும் என்று சதா அப்பாவிடம் உணகத் தொடங்கினாள் மாலு அந்த பேச்சே வேணாம் பொம்பளை குட்டிங்க படிச்சு என்ன பண்ண போறீங்க புஷ்பாவை இந்த வருஷம் கட்டி கொடுத்துட்டேனா அனுப்பிடுவேன் புஷ்பா போயாச்சுன்னா அம்மாவுக்கு உதவியா அடுப்படி காரியங்களை கவனிச்சு கத்துக்கிறத விட்டுட்டு என்னத்துக்கு என்றார் அப்பா சாம்பசிவம் மாலுவின் கெஞ்சலை காதில் போட்டுக்கொள்ளவே மறுத்து விட்டார் புஷ்பா மாதிரி இல்லை மாலு யாரை கொண்டு பிறந்திருந்தாலோ தெரியவில்லை அடம் நினைப்பதை சாதிக்கும் குணம் எல்லாம் ஒரு பெண்ணுக்கு தேவையில்லாத அளவுக்கு அவளிடம் இருந்தன அம்மாவிடம் புஷ்பாவிடம் புலம்பினாள் நீ மட்டும் பிஎஸ்சி படிக்கலயா நான் ஏன் படிப்புல கெட்டிக்காரி உனக்கு இஷ்டம் இல்ல மேற்கொண்டு படிக்கல எனக்கு விருப்பம் இருக்கே என்ன மாலினி விவரம் புரியாம புஷ்பாவை நல்ல தினசுல கட்டி கொடுக்கணுமே நாங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பச்சை பிள்ளையாட்டும் விவரம் புரியாம நீ தொணத் பொறுக்க முடியாமல் அம்மா அதட்டினது மாலதியின் கண்களில் நீரை வரவழைத்தது புஷ்பாவின் கல்யாணத்துக்கும் நான் படிக்கிறதுக்கும் என்னம்மா சம்பந்தம் பரீட்சையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கினா எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும் எங்க ஸ்கூல் மதர் சொல்லியிருக்காங்க அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம் செலவு ஒண்ணும் இல்லையே காலேஜ் பீஸ் கட்டுறது மட்டும்தான் செலவா நீ காலேஜுக்கு கட்ட நல்ல துணிமணி போக்குவரத்து மற்ற உபரி செலவுங்கள்லாம் இல்லையா அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் ஆளும் தங்கையை பார்த்தாள் புஷ்பாவுக்கு பாவமாக இருந்தது மாலுவின் உதவிக்கு வந்தாள் என்னம்மா நீ சும்மா மாலுவை விரட்டிக்கிட்டே இருக்க நல்லா படிச்சா ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன்னு மதர் சொல்றாங்களா அப்புறம் என்ன பெரிய செலவு அப்பா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி ஆகிறத பார்க்காம அளவிடறிய அவள அவ ஏற்கனவே பொறுப்பில்லாம இருக்காடி நீயும் சேர்ந்து செல்லம் கொடு எனக்கென்ன மீனாட்சி உள்ளே போய்விட்டாள் அதன் பிறகு பக்குவமாய் சமயம் கிடைத்த போதெல்லாம் புஷ்பா தந்தையிடம் பேசி ஒரு தினிசாய் அவரை சம்மதிக்கச் செய்திருந்தாள் நடுநடுவில் விவரம் அறிந்து பசுபதி சரஸ்வதி ரமணி அனைவரும் கூட மாலுவுக்கு அனுசரணையாய் பேசியதாலும் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனதால் விடுமுறை முடித்த பின் கல்லூரியில் மாலதி சேர்வது தீர்மானமானதும் அல்லாமல் அதுவே நடக்கவும் செய்தது இன்னும் ஒரு வாரத்தில் ரமணியின் தேர்வு முடிவுகள் வெளியாகிவிடுமாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி ஒன்றில் நிர்வாக பயிற்சிக்காக ஆள் ரமணி விண்ணப்பம் போட்டிருந்தான் படிப்பில் மட்டுமல்லாமல் டென்னிஸ் விளையாட்டிலும் கல்லூரி டீமில் ரமணி இருந்ததினால் சுலபத்தில் நல்ல வேலை கிடைக்கும் என்று பசுபதி வாய்க்கு வாய் சொல்ல தொடங்கிவிட்டார் அன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையில் எல்லோரும் வீட்டில் இருந்ததால் நல்ல டிஃபனாக செய்ய எண்ணிய மீனாட்சி வெங்காயவடை வடை செய்வதற்காக உளுந்தை ஊற வைத்திருந்தாள் அம்மாவுக்கு உதவியாக புஷ்பா சமையல் கட்டில் இருந்தாள் சர்க்குலேட்டிங் லைப்ரரியிலிருந்து வாங்கி வந்திருந்தேஸ் புத்தகத்தில் இருந்தாள் ஆம்பள காமாட்சி ஆட்டம் கையில புஸ்தகம் ஒரு சாய்மானம் மாலதியை திட்டிக் கொண்டே வடைமாவை வலித்தெடுத்தார் மீனாட்சி அடுப்பில் வானொலியை வைத்து எண்ணெய் ஊற்றினாள் புஷ்பா எண்ணெய் புகையில் நீண்ட நேரம் நின்றால் மீனாட்சிக்கு கிருகிருப்பாக வரும் என்பதால் வடைகளை தட்டி எடுக்கும் பணியை அவள் மேற்கொண்டிருந்தாள் முதலில் தயிர் வடை சுட்டெடுத்த வடைகளை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இஞ்சி பொத்தமல்லி உப்பு சேர்த்து அரைத்து கலக்கிய தயிரில் ஒவ்வொன்றாக முக்கியெடுத்து தட்டில் ஒட்டாமல் அடுக்கி மேலே சொச்ச தயிரையும் ஊற்றினாள் அம்மா நறுக்கி வைத்திருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை துண்டுகளை மீதி மாவில் கலந்து சுடத் தொடங்கியபோது மீனாட்சி மகளின் அருகில் வந்து நின்றார் நீ வேணா உட்காரே புஷ்பா ரொம்ப நாளையும் அடிப்படையில் நிக்கிறியே இது என்னமா கஷ்டம் சும்மா சொகுசு அரைக்கிற வேலையெல்லாம் செஞ்ச நீ தான் கொஞ்சம் உட்காரணுமா மீனாட்சி உட்காரவில்லை வாஞ்சையுடன் மகளையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் பெற்ற மூன்று பெண்களில் புஷ்பாவின் குணம் யாருக்கும் வராது அமெரிக்கையான பெண் பிறர் மனசு நோக நடக்க மாட்டாள் மற்றவருக்கு இதமாக இருக்க தெரிந்தவள் இவளை கட்டிக்கொள்ள எவனுக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ புஷ்பாவை பார்க்கையில் கூடவே முன்னரையில் பிரம்பு நாற்காலியில் அமர்ந்து காலை ஆட்டிக்கொண்டு புஸ்தகம் படிக்கும் மாலு மேல் கண் ஓடியது மாலுவுக்கு அவள் காரியமானால் சரி சிறு வயதிலிருந்தே அவள் அப்படித்தான் எதுவும் தனக்கு மிஞ்சித்தான் பிறருக்கு ஒரு பெண் பிள்ளைக்கு இந்த குணம் ஏற்றதில்லையே கணவனிடம் இது பற்றி மீனாட்சி பேசியதுண்டு அவர் கேட்டுவிட்டு சிரிப்பார் பிறகு வயசான எல்லாம் மாறிடும் மீனாட்சி என்பார் அவர் அவ்வளவுதான் எப்படி மாறும் பிறவி குணம் எப்படி போகும் சுலோச்சியை பற்றி மீனாட்சிக்கு கணக்காய் சொல்ல தெரியவில்லை ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பது போல நல்லதும் கெட்டதும் கலந்தே அவள் குணம் இருக்கிற மாதிரி தான் தோன்றியது இந்த புஷ்பாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து விட்டால் கவலை இல்லை மீண்டும் புஷ்பாவை பற்றின எண்ணங்கள் மனதில் மின்ன அவளை நிபுந்து பார்த்தார் மீனாட்சி காதுக்கு பின்னால மாவு கையால தொடச்சுக்கிட்டியா பறிவுடன் மீனாட்சி கேட்டார் இடக்கையை தூக்கி இல்லம்மா எங்க இந்த பக்கமா என்ற புஷ்பா காதின் பின்புறம் தடவி விட்டு கொண்டாள் ஆஹோ வெள்ளை மாவு அப்படியே தான் இருந்தது துடைக்கிறேன் புடவை தலைப்பை எடுத்து காதின் பின்புறம் சற்றே மீனாட்சி அழுந்த துடைத்தும் அந்த வெள்ளை திட்டு போகாததால் பதற்றத்துடன் நெருங்கி அதை ஊன்றி பார்த்தாள் என்ன புஷ்பா இது காதுக்கு பின்னால ஏன் வெள்ளையா இருக்கு உருவத்தை நெறித்தாள் புஷ்பா அடுப்பில் வெந்து கொண்டிருந்த வடையை எடுத்து சட்டுவத்தில் போட்டவள் எனக்கு தெரியாதுமா என்றாள் இப்படி வெளிச்சதுக்கு வா நல்லா பார்க்கறேன் மீனாட்சி அடுப்பு தீயை அணைத்து விட்டு மகளை ஜன்னல் அருகே இழுத்துச் சென்று பார்த்தார் சாதாரணமாய் புஷ்பா காதில் முடியை தலைய விட்டு பின்னுபவள் இன்று புழுக்கத்தின் காரணமாய் கூந்தலை உயரத்தில் தூக்கி அள்ளிச் செருகி இருந்ததால் சின்ன வட்டமான அந்த வெள்ளை திட்டு பளிச்சென்று தெரிந்தது அம்மாவின் பதட்டம் புஷ்பாவுக்கு புதிதாக இருந்தது மூளை ஸ்டாண்டில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை எடுத்து வந்து ஜன்னல் வெளிச்சத்தில் தன்னை பார்த்து கொண்டாள் ஆமாம் தான் இருக்கிறது இது எப்படி வந்தது எப்போது வந்தது நின்று யோசனை செய்த நிமிஷத்தில் இரண்டு மாசங்களுக்கு முன் பத்து பைசா அளவில் பின்காலில் ஒரு வெள்ளை திட்டை பார்த்ததும் பிறகு அதை பார்க்க நேர்ந்தாலும் ஏதோ தேமல் என்று ஒதுக்கிவிட்டதும் ஞாபகத்துக்கு வந்தது இது இருந்து இருக்கு புஷ்பா தெரியலமா நானே இன்னைக்கு நீ சொல்லிதான் உங்ககிட்ட என்னமோ மறந்தே போயிட்டேமா மீனாட்சி அதிர்ச்சி அடைந்தது வெளிப்படையாக தெரிந்தது எங்க காட்டு என்று பரபரத்தார் சமையல் கட்டு கதவை சாத்தி விட்டு புடவையை தூக்கி காலை புரட்டினாள் பத்து பைசா அளவுக்கு தோன்றிய திட்டு அப்படியே தான் இருந்தது மாற்றம் ஒன்றுமில்லை கையால் புஷ்பாவின் காலை தடவின மீனாட்சி தரையில் அப்படியே உட்கார்ந்து விட்டார் என்னம்மா என்ன விஷயம் இது ஏதாவது வியாதி அம்மா புஷ்பாவுக்கு மீனாட்சி பதில் சொல்வதற்குள் கதவை திறந்து கொண்டு தலையை நீட்டினால் மாலதி அம்மாவும் பொண்ணும் உள்ள என்ன பண்றீங்க எனக்கு பசிக்குது டிபன் ரெடியா இல்லையா அம்மாவை அப்படியே விட்டு விட்டு டிபன் ரெடி எல்லாரும் சாப்பிடவாங்க தட்டு எடுத்து வை என்றால் புஷ்பா தங்கையிடம் டிஃபன் ஆயிற்று அப்பா தங்கைகள் சாப்பிட்டு முடிந்ததும் இருக்கிறது என்று படுத்திருந்த அம்மாவிடம் மீண்டும் வந்தால் புஷ்பா மீனாட்சியின் கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் இப்படி கலங்கி போயிட்ட உம் மறுபடியும் வினைவிய மகளை ஆற கொண்டாள் மீனாட்சி நான் என்னன்னு சொல்வேன் புஷ்பா மோசம் போயிட்டேனே எதற்காக இந்த அம்மா இப்படி குமரி குமரி அழுகிறார் விபரம் சொல்லாம என்னம்மா இது மாலு சுலோச்சி எங்க சுலோச்சி விளையாட போயிட்டா மாலு சிநேகிதி வீட்டுக்கு போயிருக்கா அப்பா மாடியில என்ன விஷயம் சொல்லுமா மீனாட்சி சொன்ன விஷயம் பயங்கரமாக இருந்தது மீனாட்சியின் தாய் சின்ன வயதிலேயே செத்து போய்விட்டாள் அவளுக்கு பெரியவளாகும் முன் பதினான்கு வயதில் கல்யாணம் பதினேழு வயதில் மீனாட்சி பிறந்து விட்டாள் பத்தொன்பதாவது வயதில் காரணமில்லாமல் அவளுக்கு உடம்பில் வெண்குஷ்டம் தோன்றியது மருந்து இல்லாத அந்த வியாதியோடு படாது பாடுபட்டு சீரழிந்து மனம் வெதும்பி அந்த ஏக்கத்திலேயே அவள் மாண்டு போனாள் இந்த வெண்குஷ்டம் பரம்பரையாக வருவது உண்டு என்று சிலர் சொன்னதன் பேரில் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு மீனாட்சி வாழ்ந்தார் தற்சமயம் நாற்பத்தி இரண்டு வயது நடப்பதால் அந்த வியாதியிலிருந்து தப்பிவிட்டோம் என்று மகிழ்ந்தவரை ஒரு தலைமுறை விட்டு புஷ்பாவுக்கு அந்த வியாதி வந்து பூதமாய் கலக்கியதில் என்ன ஆச்சரியம் ஐயோ நான் என்ன செய்வேன் குஷ்பா செதுக்கின சிலை மாதிரி இருக்கிற உனக்கு இந்த பயங்கரம் வந்தா நான் அதை தாங்கிக்க மாட்டேமா இது என்ன சோதனை அம்மா சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் இறங்கி அதன் தீவிரம் புரிய குஷ்பாவுக்கு சில நிமிஷங்கள் ஆயின தனக்கு வந்திருப்பது லூக்கோ டெர்மாவோ என்ற பெயரை கேட்டாலேயே மக்களை அருவருத்து ஒதுங்கி வைக்கும் வியாதி தனக்கா அம்மா சொல்ல சொல்ல என்றோ சிறு வயதில் நினைவு பிரியாத நாட்களில் பார்த்த பாட்டியின் ஞாபகம் மனதை நெருடியது முகத்திலும் உடம்பிலும் வெள்ளையும் கருப்பும் மாறி மாறி கோலம் போட்டிருக்க யாருடனும் பேசாமல் உக்கரான அறையின் இருண்ட மூளையோடு மூளையாய் சதா வெள்ளை புடவையில் ஒரு பெண்மணி இருப்பாளே அதுதான் பாட்டியா இவ எனக்கு சோறுபட வேணாம் இவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்று வீட்டுக்கு வந்த விருந்தாளியின் பிள்ளை ஒருவன் அழுதது லேசாய் நினைவில் தலை தூக்குகிறதே அதுதான் என் பாட்டியா வெண்குஷ்டமா என் பாட்டியின் சொத்தாக எனக்கு வந்திருக்கிறதா நினைப்பு உண்டாக்கின வழியின் கொடுமை தாழாமல் அணைத்துக் கொண்டு வெளியே கேட்காத வண்ணம் விசித்து விசித்து கேவினால் புஷ்பா அத்தியாயம் நான்கு பழங்காலத்து கட்டடம் பார்த்தாலே தெரிந்தது பெரிய ஹால் பூதாகரமான நிலை ஜன்னல்களோடு என்றைக்கோ பூசின சுண்ணாம்பு திட்டு திட்டாய் உதிர்ந்து பாசி படர்ந்து அந்த வீடு இருந்தது பெயருக்கு ஒரு காம்பவுண்ட் அதற்கு துவார பாலகர்கள் போல இரண்டு பக்கமும் வானத்தை நோக்கி வளர்ந்திருந்த காட்டு கொன்னை மரங்கள் நாங்கள் நினைத்தால் இந்த இடத்தை தீயிட்டு கொளுத்தி விடுவோம் என்று மரம் தெரியாதபடி பூத்திருந்த சிவப்பு கொன்றை பூக்கள் பயமுறுத்தின கேட் அருகில் டாக்டர் இருதயராஜ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் என்ற போர்டு என்றைக்கு எழுதினதோ உற்று பார்த்தால் மட்டுமே வார்த்தைகள் தெளிவாகும் விதத்தில் இருந்தது மீனாட்சியும் புஷ்பாவும் கேட்டில் நுழைந்து வீட்டை அடைந்து படியேறி சார் என்று குரல் கொடுத்தார்கள் யாரு நாங்க டாக்டரை கேள்வி கேட்டுக்கொண்டே வந்த கிழவருக்கு ஆச்சரியம் எழுந்தது போலும் நான் தான் டாக்டர் என்ன விஷயம் என்று வினவின போது அட நம்ம இன்னும் டாக்டர்னு மதிச்சு பேஷண்ட் வராங்களே என்ற திகைப்பு கலந்த பெருமை குரலில் தெரிந்தது ஒண்ணுமில்ல வந்து மீனாட்சிக்கு வாய் எழும்பவில்லை இந்த கிழவரா டாக்டர் ரொம்ப வயசானவராய் இருப்பார் போல இருக்கிறது வைத்தியம் சரியாய் செய்வாரா என்னமா விஷயம் இப்படி ரூமுக்குள்ள வாங்க அவர் முன்னால் போக இவர்கள் பின் தொடர்ந்து வாசல் பக்கம் இருந்து அறைக்கு சென்றார்கள் அந்த காலத்தில் நன்றாய் தொழில் செய்திருப்பார் போல இருக்கிறது சுவர்களில் அழகான பூக்களின் படங்கள் பெரிய மேஜிக் நாற்காலி நோயாளியை கவனிக்கும் பெஞ்சு தலைக்கு மேல் விட்டத்தில் இருந்து நீளமான கம்பியில் தொங்கியது ஒரு ஹைதர் காலத்து மின்விசிறி உட்காருங்களை பாக்கறது இல்ல பார்த்தது உழைச்சது போதும்னு தீர்மானம் பண்ணிட்டேன் என்ன பார்க்க சொல்லி யாரு சொன்னாங்க என்ன விஷயம் ஆமா யாரு பேஷண்ட்டு யார் இவரை சிபார்சு பண்ணியதாக மீனாட்சி சொல்லுவாள் கல்யாண வயசில் நிற்கும் பெண்ணுக்கு வியாதி வந்திருக்கிறது பழையின டாக்டரை சென்று பார்த்தால் விபரம் வெளியாருக்கு விடுமோ என்ற பயத்தில் முன்பின் தெரியாத உங்களிடம் வந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா என்ன புஷ்பாவுக்கு வெள்ளை திட்டுகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன என்பது புரிந்த அன்று மீனாட்சி கதிகலங்கி போனார் இரவு பிள்ளைகள் உறங்கின பிறகு கணவனை எழுப்பி சமையல் கட்டுக்கு அழைத்துப் போனார் யாருக்கும் கேட்காத குரலில் விஷயத்தை கிசுகிசுத்தவருக்கு பேச முடியாதபடி துக்கம் அடைத்துக் கொண்டது சாம்பசிவம் ஆடிப்போனார் மீனாட்சியின் தாய்க்கு இந்த வெண்குஷ்டம் வந்து சமூகத்தார் சகஜமாய் அவளுடன் பழக மறுத்து பெண் வீட்டில் மூளையோடு மூளையை ஒண்டிக் ஒரு ஜடமாய் வாழ்ந்து மறைந்ததை அவர் அறிந்தவர்தானே தவிரவும் அம்மாவின் நோய் தனக்கு வந்துவிடுமோ என்று சதா சர்வகாலம் பயந்து பயந்து மீனாட்சி தவித்ததும் நாற்பது வயசு ஆன பிறகு சரி இனி இது வராது என்ற நம்பிக்கை கொண்டு இவரிடம் சின்ன குழந்தையாய் சொல்லி சொல்லி மகிழ்ந்ததும் தெரிந்ததுதானே உடனடியா வைத்தியம் பண்ணனுங்க போன வருஷமே இவளை சைதாபேட்டை வரனுக்கு கட்டி வச்சிருந்தோம்னா கவலை இல்ல இனியாவது விழிப்போட இருக்கணும் என்ன நான் சொல்றது என்றார் மீனாட்சி கணவனும் மனைவியுமாய் யாரிடம் வைத்தியம் பார்ப்பதென்று யோசனை செய்தார்கள் நங்கநல்லூர் வைத்தியர்களிடம் காட்டுவது அத்தனை சிலாக்கியமானதல்ல டாக்டர் கெட்டிக்காரராய் இருக்கலாம் ஆனாலும் இவர்கள் அடிக்கடி அங்கே போய் வருவதை தெரிந்தவர்கள் யாராவது பார்த்தால் அவர்களுக்கு உண்மை புரிய வாய்ப்பிருக்கிறது ஊர்வாயை மூடி அப்புறம் எப்படி புஷ்பாவை ஒரு இடத்தில் கட்டி வைக்க இயலும் மண்டையை உடைத்துக் கொண்டு யோசித்தார்கள் டவுன் பக்கம் இருக்கும் பெரிய டாக்டர்களிடம் போகலாம் என்றால் ஒவ்வொரு கன்சல்டேஷனுக்கும் இருபது முப்பதை கொண்டா என்றால் இவர்களுக்கு கட்டுப்படி ஆகாது பரங்கி மலையில் ஒரு கல்யாணத்திற்கு போக நேர்ந்த போது டாக்டர் இருதயராஜ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பெயர் பலகையை பார்த்ததும் அருகில் இருந்த நண்பர் அந்த காலத்துல இவர் பிரபலமான டாக்டர் இப்போ வயசாகிருச்சு என்று சொன்னதும் ஞாபகத்துக்கு வர மீனாட்சியை மகளை அழைத்துக் கொண்டு அவரிடம் போகச் சொன்னார் கத்துக்கொட்டி டாக்டர் இல்லை பரங்குமலை நல்லூரில் இருந்து கிட்டத்தில்தான் பிறர் கண்ணில் தெரியாமல் போய் வருவதும் சுலபம் மீனாட்சி நாளையும் யோசனை செய்து பார்த்துவிட்டு மறுநாளே புஷ்பாவுடன் டாக்டரை பார்க்க சென்றார் அம்மா மூலம் தனக்கு வந்திருக்கும் யாதியைப் பற்றி அறிந்து கொண்ட புஷ்பாவுக்கு முதலில் அது அதிர்ச்சியை தந்தாலும் சற்று நிதானித்து யோசிக்கும் போது இது தான் என்று நாமே ஏன் முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியதால் கொஞ்சம் சமாதானம் அடைந்தால் மேலும் அந்த கால மாதிரியா இப்போது என்னென்ன மருந்துகள் வைத்தியங்கள் உள்ளன ஆனானப்பட்ட டிபி வியாதியையே ஐந்து நாள் மருந்தில் குணமாக்குகிறார்களே இந்த சின்ன வெள்ளை திட்டுகளுக்கா வைத்தியம் இருக்காது அம்மாவோடு தோல் நிபுணரை காண வந்த புஷ்பாவுக்கு ஏனோ மனதில் அத்தனை கலக்கமில்லை டாக்டர் இருதர கேள்விகள் கேட்டு மீனாட்சி பதில் சொல்ல தயங்கியதால் புஷ்பாவே பேசினாள் என் உடம்புல ரெண்டு இடங்கள்ல வெள்ளத்துட்டு உண்டாயிருக்கு டாக்டர் அதை உங்ககிட்ட காட்டலாம்னு வந்திருக்கோம் காது பின் காலை அவரிடம் காட்டினாள் இந்த ரெண்டு இடம்தானா தானா இல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கா டாக்டரிடம் வருவதற்கு முன் பெண்ணை நிர்வாணமாக நிற்கச் செய்து மீனாட்சி தலையிலிருந்து கால் வரைக்கும் சோதனை செய்ததில் வேறெங்கும் இருப்பதாக தெரியவில்லை இல்ல டாக்டர் எத்தனை நாளா இருக்கு இப்ப ரெண்டு மாசமா தான் புஷ்பாவின் வயசு மற்ற விவரங்களை டாக்டர் கேட்டார் தன் தாய்க்கு வெண்குஷ்டம் இருந்ததை கூறி இவ கல்யாணமாகாத பொண்ணு டாக்டர் இவளை நல்லபடியா ஆக்க வேண்டிய பொறுப்பு தான் இது பரம்பரை வியாதியா டாக்டர் குணமாகில்ல மீனாட்சி பரிதவித்து கேட்டார் இது வெண்குஷ்டம் மாதிரி எனக்கு தெரியலமா ஏதாவது வைட்டமின் குறைபாடா இருந்தா கூட இப்படி வரும் ஒரு மாசம் வைத்திய பார்த்தா போயிடும் கவலைப்படாதீங்க டாக்டர் சொன்னதில் தாய்க்கும் மகளுக்கும் ஏக சந்தோஷம் வாரத்திற்கு இரண்டு முறை பி காம்ப்ளெக்ஸ் ஊசி போட்டுக்கொள்ள சொல்லி உள்ளுக்கும் சாப்பிட மாத்திரை டானிக் கொடுத்தார் வீட்டுக்கு வந்து கணவனிடம் தாங்கள் எத்தனை குழந்தைத்தனமாக பயந்து விட்டோம் என்று கூறி மீனாட்சி சிரித்தார் அன்று மாலை சில நிமிஷங்கள் தனிமை கிடைத்த போது ரமணி புஷ்பாவை மடக்கினான் என்ன ஆளை கண்ணலியே காணோம் காலையில எங்க வெளிய போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க ஒரு நிமிஷம் அவனிடம் அம்மாவும் தானும் ஏதேதோ கற்பனை பண்ணிக்கொண்டு இன்று டாக்டரை பார்க்க போய் வந்ததையும் அவர் இது ஒன்றுமே இல்லை என்று ஊதி விட்டதையும் சொல்லலாமா என்று நினைத்த புஷ்பா தன் கருத்தை ரமணியிடம் சொல்லி ஏன் பெருசு படுத்த வேண்டும் என்று பேசாமல் இருந்தாள் அவள் பதில் சொல்லும் முன் ரமணியே தொடர்ந்தான் அட சொல்ல மறந்து விட்டேனே என்ன பேங்க்ல இன்டர்வியூ கூப்பிட்டு இருக்காங்க நிஜமாவா என்ன இந்த குட் நியூஸ் மெதுவா சொல்றீங்க லெட்டர் வந்த உடனே சொல்லத்தான் உன்னை தேடினேன் நீதான் இல்லையே ஆமா புஷ்பா பரீட்சைக்கு முன்னால தனியா பீச்சில் சந்திச்சு வாழ்த்து சொன்ன மாதிரி இன்டர்வியூ போறதுக்கு முன்னாலையும் சொல்லுவியா ப்ளீஸ் ஆசையை பாரு என்னால முடியாது சும்மா சும்மா பொய் சொல்லிட்டு எப்படி வரதா நீ யார பக்கம் வர என்னத்தானே உன்னை கட்டிக்க தான ரிசல்ட் வந்து வேலை விஷயம் தீர்மானமானதும் நான் வீட்டில் இதை பத்தி பேசிடுவேன் இப்ப இருக்கிற மிஸ் புஷ்பா மிஸ்ஸஸ் ரமணியா இன்னொரு மாசத்துல மாறிடுவாங்க புஷ்பா இந்த சிரிப்பு தானே வேண்டாங்கிறது ஆளை நாள் பூரா தவிக்க விட்டுட்டு மீண்டும் வேண்டுமென்றே பற்களை காட்டி சிரித்து சிரித்துவிட்டு உள்ளே ஓடினாள் புஷ்பா அடுத்த வாரம் பேங்க் இன்டர்வியூக்கு போய் வந்தான் ரமணி அவன் விருப்பப்படி தனிமையில் அவனுக்கு வாழ்த்து கூற இயலாததால் ஒரு கடிதத்தில் தன் அன்பையும் வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்தாள் புஷ்பா பேங்க் அதிகாரிகளுக்கு இவனை பிடித்த மாதிரி தான் தோன்றியதாம் பத்து நாட்கள் கழித்து இன்னொரு இன்டர்வியூ இருக்கும் என தினேஷில் பேசினார்களாம் அதுக்குள்ள எம்ஏ ரிசல்ட் வந்துடும் இந்த பேங்க் வேலை கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும் ஆரம்ப சம்பளம் எண்ணூறு ரூபாய் அப்புறம் வேலை நிரந்தரமாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் கூட வரும் பசுபதி நாளெல்லாம் ஓயாது ரமணியன் பேங்க் வேலை பற்றியே பேசினார் கேட்டுக்கொண்டே நின்ற புஷ்பாவுக்கு அடிமனதில் நெருடியது என்னவோ கோட்டைகளை கட்டுகிறோமே இதெல்லாம் நடக்குமா என்ற பயம் தோன்றியது எம்ஏ பரீட்சை முடிவு வந்துவிட்டது எதிர்பார்த்தபடியே ரமணி சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருந்தான் தொடர்ந்து வங்கியிலிருந்து வந்த இரண்டாவது இன்டர்வியூக்கு போய் வந்தான் முடிவுகளை விரைவில் தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறார்களாம் வைத்தியரிடம் வாரம் இரண்டு முறைகள் புஷ்பா போய் ஊசி போட்டுக் கொள்ள தொடங்கி ஒரு மாசத்துக்கும் மேலேயே ஆகிவிட்டது தினம் மீனாட்சி பெண்ணை அழைத்து யாரும் பார்க்காத நேரத்தில் காது கருகில் முடியை தூக்கிவிட்டு பார்த்தார் சூ மந்திரகாளி என்று சொல்லி யாராவது வெள்ளை திட்டுக்களை மறைய செய்ய மாட்டார்களா என்ற நப்பாசை ஓகம் பலன் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை அடிக்கடி எங்க போய் வரீங்க என்று ரமணியின் அம்மா சரஸ்வதி கேட்டுவிட்டதால் புஷ்பாவுக்கு உடம்பு வீக்கா இருக்கான் பத்து பி காம்பிளஸ் ஊசி போட்டுக்க சொன்னாரு டாக்டர் என்று பட்டும் படாமலும் உண்மையை சொல்லி வைத்தார் மீனாட்சி அன்று மாலை கொடுத்த கடிதத்தில் விவரம் கேட்டிருந்தான் ரமணி நீ டாக்டிடம் போய் ஊசி போட்டுக் கொள்ளும்படி உனக்கு என்ன உடம்புக்கு என்னிடம் என்ன என்று ரொம்ப வருத்தப்பட்டிருந்தான் அன்பான கேள்விகளும் புஷ்பாவுக்கு சந்தோஷத்தை தந்தன தனிமையில் பேச அவளுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தன ஆனால் அந்த ஆசை நிறைவேறாதபடி ஒன்று மாற்றி ஒன்றாய் குறுக்கீடுகள் வேலைக்கு சேர்ந்த பிறகு இஷ்டப்படி சுத்த முடியாது என்ற காரணத்தால் பத்து நாட்களுக்கு பெங்களூரில் உள்ள சித்தப்பா வீட்டுக்கு போய் வருவது என்று ரமணி தீர்மானம் செய்ததும் பசுபதியும் ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு மனைவி மகனுடன் தம்பி வீட்டுக்கு புறப்பட்டு போனார் அவர்கள் புறப்பட்டு போன மறுநாள் தன் புடவைகளை தோய்த்து கஞ்சி போட்டு வெயிலில் உலர்த்திய சமயத்தில் தண்ணீருக்கடியில் விரல்களை பார்த்த புஷ்பா திடுக்கிட்டு போனாள் எல்லா விரல்களும் ஒரே மாதிரியான நிறத்தோடு இருக்க இடது ஆள்காட்டி விரல் நுனி மட்டும் கூடுதல் வெளுப்பாக இருந்த மாதிரி தெரிந்தது கையை துடைத்துக் கொண்டு அம்மாவிடம் கொண்டு வந்து காட்டினாள் அதேதான் அதே திட்டுதான் அன்றே டாக்டரை ஓடி சென்று பார்த்தார்கள் நீங்க சும்மா கேபர பண்ணாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் ஊசி போட்டுக்கோங்க பார்ப்போம் என்று அவர் சொன்ன பதில் அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை வீட்டுக்கு வந்து வாசல் ஜன்னலில் அமர்ந்து கொண்ட புஷ்பாவுக்கு மனசே சரியில்லை வெறும் வைட்டமின் குறைபாடு இல்லையோ பின் ஏன் ஊசி போட்டுக் கொள்ளும் போதே இது பரவ வேண்டும் இப்படியே உடம்பு வந்து வந்துவிடுமோ யாராவது விவரம் தெரிந்தவர்களை கேட்டு அவர்கள் இது என்ன வியாதி என்று குறிப்பாய் சொல்லிவிட்டால் தேவையை போர இருந்தது அவளுக்கு இருப்பு கொள்ளாமல் தவித்தவள் தங்கை லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்திருந்த ஒரு தமிழ் பத்திரிகையை புரட்டிய போது தன் தவிப்புக்கு வடிகால் தருகிற விளம்பரம் ஒன்றை பார்த்தாள் வெண்புள்ளிகளை சித்த வைத்தியம் மூலம் குணம் செய்யும் நிபுணர் ஒருவரின் விளம்பரம் அவளுக்கு புது தெம்பை தர அது பற்றி அம்மாவிடம் பேசினாள் மாலையில் சாம்பசிவம் வந்ததும் சொல்லிவிட்டு மாம்பழத்தில் இருந்த அந்த வைத்தியர் வீட்டுக்கு இருவருமாய் போனார்கள் ஜே ஜே என்று கூட்டம் டாக்டர் ரொம்ப பிசியானவர் போல் இருக்கிறது புஷ்பாவை அவர் ஒரு மணி நேரம் கழித்துத்தான் கூப்பிட்டார் வெண்மையான நீண்ட தாடியும் காவி வேட்டி துண்டும் அணிந்திருந்தவரை பார்க்கையில் தனி மரியாதை மனசில் எழுந்தது வெள்ளை திட்டை பார்த்தவர் அதன் விவரத்தை கேட்டார் இது வெண்குஷ்டம் தான் இல்லை என்று சொல்கிறவன் டாக்டரே இல்லை இருக்கிறத மறைச்சு வீணா உங்களை ஏன் ஏமாத்தணும் மேலும் இது பரம்பரை வியாதி தான் உங்க அம்மாவுக்கு இருந்தது ஒரு தலைமுறை விட்டு உங்க மகளுக்கு வந்திருக்கு இதை இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா நம்ம சித்த வைத்தியத்துல இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு உள்ளுக்கு பஸ்பம் தரேன் இந்த களிம்ப வெள்ளத்திட்டு மேல பூசுங்க மருதாணி இலையை அரைச்சு அந்தந்த இடத்துல பூசுங்க உடனடியா பலன் தெரியும் அடுத்த வாரம் வாங்க வைத்தியர் சொன்னது எல்லாம் தனிமையில் அமர்ந்து மனசில் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்தாள் புஷ்பா டாக்டர் வைத்தியம் போன கிட்டத்தட்ட ரூபாய் ஆகிவிட்டது டானிக் என்று ஒரு அப்புறம் சரியாகி விடுமே என்று பணம் செலவழிப்பதை பற்றி புஷ்பா பாராட்டாமல் இருந்தால் இனி அப்படி முடியுமா சித்த வைத்தியம் செலவு கம்மிதான் மாசம் முப்பது ஆனால் அதிகம் ஆனால் எத்தனை மாசங்களுக்கு இந்த வைத்தியம் தொடருமோ மாசம் உபரியாய் முப்பதும் நாற்பதும் செலவழிந்தால் அப்பாவால் அதை எப்படி ஈடுகட்ட முடியும் அப்பா அம்மாவுக்கு தன்னால் பண செலவு மட்டுமல்ல மனசிலும் துன்பம் என்று முதல் தடவையாக நினைத்த புஷ்பாவுக்கு ரொம்ப வருத்தமாய் இருந்தது ரமணியிடம் இதை பற்றி எத்தனை நாட்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியும் பெங்களூரிலிருந்து திரும்பியதும் கல்யாண பேச்சை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாரே அவரிடம் எனக்கு வெண்குஷ்டம் வந்திருப்பதை சொன்னால் எப்படி எடுத்துக் கொள்வார் சொல்லாமல் இருக்கலாமா ச அது தப்பில்லையா கணவனாக போகும் ஒருவரிடம் இப்படிப்பட்ட விஷயத்தை மறைப்பது பாவமில்லையா நினைவுகள் தாறுமாறாக எழுந்து வேதனையை கொடுத்ததால் ஒன்றுமே செய்யத் தோன்றாமல் விக்கி விக்கி அளத்துழங்கினால் புஷ்பா